தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை புயல் சின்னமாக மாறுவதால் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னை மண்டல வானிலை மையத்தின் இயக்குநர் பாலச்சந்திரன் திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்தார். இலங்கைக்கு அருகே தென்மேற்கு வங்கக்கடலில் சில நாட்களுக்கு முன் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானது என்றும், அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியதால் தென் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது என்றும் கூறினார். தற்போது காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தமிழகத்தின் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகிறது என்றும், இதன் காரணமாக தென் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு அநேக இடங்களில் பலத்த மற்றும் மிக பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்தார். வடக்கு மற்றும் மத்திய தமிழகத்தில் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்யும் என்றும், ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யும் என்றும் கூறினார். வரும் 20 தேதி வரை மழை நீடிக்கும் என்றும், இதேபோன்று கேரளாவிலும் 21 தேதி வரை பலத்த மழை நீடிக்கும் என்றும் பாலச்சந்திரன் கூறினார். வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் தென் தமிழகம் மற்றும் வட கடலோர தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும். சென்னை பொறுத்தவரையில் அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பெய்து சில சமயங்களில் பலமுத்த மழையாக இருக்கக்கூடும்.